அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஆதார் அட்டைங்கிறது ஒரு முக்கியமான அடையாள ஆவணமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் மத்திய மாநில அரசாங்க திட்டங்களோட நன்மைகளை பெறுவதற்கும் ஆதார் அட்டை முக்கியமாக தேவைப்படுது ஆதார் அட்டையில் நம்மளோட பேர் நம்மளோட ஃபோட்டோ நம்மளோட பிறந்தநாள் அட்ரஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட அங்க அடையாளங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோடய குழந்தைகளுக்கும் ஆதார் அட்டைங்கிறது ரொம்ப முக்கியமானது பெரியவங்களாகிய நமக்கு வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை ஆதார் அட்டை எடுத்தால் போதும் ஆனால் குழந்தைகளுக்கு மொத்தம் மூணு தடவை எடுக்கணும் குழந்தைங்களோட ஆதார் அட்டை சம்மந்தமாக உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்டு அதுக்குரிய பதில்களை சொல்லி இந்த விழிப்புணர்வு வீடியோவை நான் தயாரிச்சிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் விவரம் தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட உங்களால் முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கேள்வி குழந்தைகளோட ஆதார் அட்டையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஒரு வயசில் இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஆதார் அட்டையை நாம் பதிவு செஞ்சிக்கலாம் அப்படி அவங்களுக்கு கொடுக்குற ஆதார் அட்டை புளு கலரில் இருக்கும் இந்த அட்டையை பால் ஆதார் அட்டைன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அட்டையை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்கள ஆதார் மையத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் தான் எடுக்கணும் மறந்துடாதீங்க ரெண்டாவது கேள்வி அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை எடுக்க நம்ம குழந்தையை தூக்கிக்கிட்டு அலைய வேண்டியது இருக்குமா அப்படியெல்லாம் நீங்கள் அலைய வேண்டியதில்லை வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைன் மூலமாக ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் அதுக்கான அப்பாயின்மெண்டாக வாங்கிக்கலாம் அதன் மூலமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதார் மையத்துக்கு பதிவு செஞ்ச நாளில் நீங்கள் போய் உடனே உங்கள் குழந்தைக்கான ஆதார் அட்டையை பதிவு செஞ்சிக்கலாம் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க மூணாவது கேள்வி குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை எடுக்கிறதுக்காக ஆதார் மையத்துக்கு நாம் என்னென்ன கொண்டு போகணும் நல்ல கேள்வி அந்த குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ் மற்றும் அந்த குழந்தையோட அம்மா அல்லது அப்பாவோட ஆதார் அட்டையை கொண்டு போனால் போதும் அங்கே எடுக்கப்பட்ட உங்கள் குழந்தையோட ஆதார் அட்டையை தொண்ணூறு நாளுக்குள்ள உங்கள் வீட்டு முகவரிக்கே அவங்க அனுப்பி வச்சிருவாங்க நாலாவது கேள்வி குழந்தைகளுக்கான ஆதார் அட்டையில் என்னென்ன விவரங்கள் இருக்கும் அந்த குழந்தையோட ஃபோட்டோ ஆதார் எண் மற்றும் குழந்தைகளுடன் பெயர் பெற்றோர்களுடன் பெற்றோர்களுடைய பெயர்களுடன் கூடிய முகவரி மட்டும் இருக்கும் குழந்தையோட பத்து விரல் ரேகை படமும் மற்றும் கருவிழிப்படலத்தோட படமும் இருக்காது அஞ்சாவது கேள்வி குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை எதுக்காக நாம் எடுக்கணும் நாட்டில் இருக்கிற குழந்தைகள் அனைவருக்கும் அவர்களுடைய பதினாலு வயது வரைக்கும் கட்டாயமாகவும் இலவசமாகவும் அரசாங்கம் கல்வியை வழங்கணும்னு நம்ம நாட்டு அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து நாற்பத்தி ஐந்தில் சொல்லியிருக்கு அதனால் பள்ளியில் படிக்கிற குழந்தைகளை பற்றி மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு பள்ளி நிர்வாகம் கணக்கு கொடுத்தாகணும் இந்த காரணத்தினால தான் உங்கள் குழந்தைய நீங்கள் பள்ளியில் சேர்க்கும்போது அவங்களுடைய ஆதார் அட்டை கண்டிப்பாக வேணும்னு பள்ளி நிர்வாகத்தில் இருந்து கேட்பாங்க அதுக்காக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை எடுத்தே ஆகணும் ஆறாவது கேள்வி குழந்தைகளுக்கு எடுத்த ஆதார் அட்டையில் எத்தனை நாங்கள் வரைக்கும் செல்லும் அந்த குழந்தையோட ஐந்து வயது வரைக்கும் தான் அந்த ஆதார் அட்டை செல்லும் அஞ்சாவது வயசில் மறுபடியும் ஒரு தடவை அதை புதுப்பிக்கணும் அப்படி புதுப்பிக்கலைன்னா அது செல்லாமல் போயிடும் வீணாக நீங்கள் அதுக்காக அலைய வேண்டியிருக்கும் அதனால் மறந்துடாமல் அந்த குழந்தையோட அஞ்சாவது வயசில் அந்த ஆதார் அட்டையை ரெனிவல் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட பதினஞ்சாவது வயசில் மறுபடியும் இன்னொரு தடவை நீங்கள் புதுப்பிக்கணும் இந்த ரெண்டு அட்டையிலையும் குழந்தைகளோட பத்து விரல் ரேகை படமும் கருவெளி படலம் படமும் இருக்கும் இளைய தலைமுறை ஆகிய நம்முடைய குழந்தைகளுக்கு ஆதார் அட்டையை பதிவு செய்து இந்தியனாக நமது நாட்டின் பொறுப்புள்ள குடிமகனாக நாம் அனைவரும் செயல்படுவோம் நண்பர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க தங்களோட வருகைக்கு எனது பணிவான நன்றி